வணக்கம் மாணவர்களே, நம்ம தொடர்ந்து வந்து இந்த தசமத்திலே ஆனாமாண்டு தலைப்பில் வந்து தசமத்திலே பார்க்க போகிறோம், பிற வகுத்தல பெருக்களும் பார்க்குறோம். சரி, இப்போ என்ன செய்யணும்? முதல்ல இப்போ கேள்வி உங்களுக்கு கொடுத்துருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வகுத்தல் பெருக்கள் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த கேள்வியும் தசமம் வைக்கிறது, இந்த கேள்வியும் தசமம் வைக்கிறது. இப்போ என்ன செய்யணும்? வகுக்க போகிறோம். வகுத்தல் என்ன செய்யணும்? முதல்ல இந்த மாதிரி போட்டுக்கிறோம், 2.835 வகுத்தல் 3.5. சரிங்களா மாணவர்களே? இப்போ வகுக்க போகிறோம். இந்த மாதிரி ரெண்டு கேள்விகளும், அதாவது வந்து வகுப்படை வேண்டும் வகுக்கப்படும் வேண்டும் தசம இருக்கிறதுனால தசமத்தை நாங்கள் நீக்கிறோம். இந்த தசமத்தை நீக்கிட்டோமா இங்கே, அதாவது இந்த வகுப்பட வேண்டியதில் வகுக்கப்படும் வேண்டும் வகுப்படும் வேண்டியதுல அதுலேயும் தசமத்தை நீக்கிறோம். இப்போ நீக்கிறோன்னா தசமத்தை ஒரு முறை வெளியாக்கிறோம். இங்கே ஒரு முறை தள்ளணும்னா, அதாவது உங்களோட வலது புறம் தள்ளுனா இனி ஒரு முறை வலது புறம் தள்ளிடணும். சரி, வலது புறம் நம்ம தள்ளிட்டோம்ல, இப்போ ஒரு முறை கத்தல ஒரு முறை தள்ளி இப்போ இந்த கேள்வி இப்படி மாறிடும். சரிங்களா? கழிச்சிட்டிங்கன்னா 8 5 முடிச்சுன்னா 3 இந்த 3. இப்போ இந்த தசமம் இருக்கிறது, தசமத்தை நேராக வைத்து விடணும். இந்த 3 இறக்கணும். இந்த 3 இறக்கிட்டீங்கன்னா இங்கே ஒரு 3 நமக்கு கிடைக்கும். இப்போ 133 133ல 15 எத்தனை 15 இருக்குன்னு பார்க்க போகிறோம். இப்போ 133 வகுத்தல் 15 ஏற்கனவே நம்ம இப்படி பார்த்துக்கலாம். அதாவது வந்து இந்த 15 பெருக்கு கூட பார்க்கலாம். 15ல உதாரணத்துக்கு ஒரு 8 15 இருக்கும்னு நான் சொல்கிறேன். கணித்து பார்க்குறோம். 8 5 40 மேலே 4 2 2 8 8 8 4 கூட்டணுமா 12 120 வருது. சரிங்களா? அதுக்கு முன்னாடியே 3 செய்து பார்த்துக்கலாம். 15 × 9 பார்க்கலாமே, அது எவ்வளோ வருது? 9 45 4 9 9 9 4 கூட்டணும், 135 வருது. அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 133 தான் இருக்குது. அப்போ நம்ம இங்கே எடுக்க முடியாது, 9 15 எடுக்க முடியாது. அப்போ 8 15 தான் எடுக்கும். அப்போ 8 15 120 அப்படின்னு எடுத்துட்டோம். 120 கழிக்கிறோம் 3 3 2 1. சரி, அப்படியே இந்த 5 இறக்குறோம். அப்புறம் 5 நம்ம போடுறோம். இப்போ பார்க்கலாம், 135 நம்ம கிடைச்சது. முதல்ல நம்ம செய்து பார்த்தா இங்கே 135 கிடைச்சது. அப்போ 9 15 பெருக்கணும், 9 × 15 பெருக்கணுமா 135. அப்போ 9 15 135 சரிங்களா? கழிச்சு வேண்டிதான். சரிங்களா மாணவர்கள்? இப்படி கழிச்சு நம்ம எழுத வேண்டிதான். எழுதிங்களா? பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இதை நமக்கு இந்த கேள்விக்கான விட வந்துருச்சு. இப்போ இந்த கேள்வி கண்டு வந்த பிறகு மாணவர்கள் தான் செய்வீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த வழிமுறையில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்யணும்னா இந்த விடையை எடுத்து நம்ம பெருக்க போகிறோம். 1.89 பெருக்கள் 2.6 சரிங்களா? 2.6 பெருக்கிறோம். கொஞ்சம் வெளியே போட்டுக்குவோம். ஓகே, 9 6 54 நான்கு இங்கே வரும், 5 போவோம். 8 6 48 8 6 48 இந்த 5 கூட்டணும், மறந்துடாதீங்க. 48 கூட்டிங்க 53 கிடைக்கும். 53 5 வரும். அப்போ ஒவ்வொரு 6 6 5 11 நேராக எடுக்கணும். இந்த இடத்த கொஞ்சம் இடம் விடுங்க. இந்த தசமத்தான் பிறகு எட்டிடுங்க. எனக்கு முன்னாடி நம்ம சேர்த்து எடுத்து சென்று சேர்த்தோம். இப்போ அடுத்தது இந்த 2 பெருக்க போகிறோம். 9 2 18 மேலே 1 அதாவது 8 பெருக்கிட்டு இருக்கோம். அடுத்து 8 பெருக்க போகிறோம். 8 2 16 மேலே 1 7 அப்படிங்கிற ஒரு 1 வரும். 4 2 2 2 கூட்டினா 3 சரிங்களா? இப்போ கூட்டுறோம், கூட்டுறது தான் செய்ய போகிறோம். 11 ஒரு மேலே 1 போகுது. அப்போ 7 8 9 இங்கே 4 சரிமானவர்களே, இப்போ எல்லாம் செய்ய முடிச்சிட்டோம். இப்போ என்ன செய்ய போகிறோம்னா தசம வைக்கணும். அந்த கேள்வியில் எப்படி தசமம் வைக்கிறது கூட இல்லை, தசமம் வைக்க போகிறோம் கேள்வியில் பார்க்க போகிறோம். கேள்வியில் பார்த்தீங்கன்னா முதல்ல எண்ணில் வந்து 2 இடம் தள்ளி தசமம் வைக்கிறது, இதில் 1 இடம் தள்ளி தசமம் வைக்கிறது. தள்ளினா இந்த மாதிரி 2 இடம் 1 இடம். இப்போ மொத்தம் எத்தனை இடம் கேட்டிங்கன்னா 3 இடம். அப்போ 3 இடம் நீங்கள் தள்ளணும். 1 இடம் 2 இடம் 1 இடம் 3 இடம் தள்ளி தசமம் வச்சு வேண்டிதான். சரிங்களா? கண்டிப்பாக 3 இடம் தள்ளிடணும். அப்போ இந்த கேள்விக்கான விட பார்த்தீங்கன்னா 4 9 1 4 இதுதான் அந்த கேள்விக்கான விடமான விடை மாணவர்களே. இந்த மாதிரி கேள்வி நீங்கள் நிறைய செய்து பார்க்க வேண்டும். பயிற்சி அதிகமாக செய்யும்பொழுது தான் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். சரிங்களா? இந்த மாதிரி புள்ளிகள் நிறுத்துறது, இங்கே இந்த எண்ணில் வந்து புள்ளி இருக்கக்கூடாது, இது சுலபமாக இருக்கிறதுக்காக நாங்கள் எடுத்துருவோம் நகர்த்தணும், ஞாபகம் வச்சுங்க. சரி மாணவர்களே, இது மாதிரி பயிற்சி அடிக்கடி நிறைய செய்யுங்க. அடுத்த முறை நம்ம இன்னொரு கேள்வி பார்க்க போகிறோம். நன்றி மாணவர்களே.